மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான சாட்சியா மிஸ்டர் ரத்னத்தை நான் இப்ப விசாரிக்கணும். ரத்னம் ரத்னம் ரத்னம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த உறுதிமொழி எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தான். அதனால கண்டிப்பா இது உங்களுக்கு தேவைப்படாது மாமனாரே. சரி சொல்லுங்க மிஸ்டர் ரத்னம், எதுக்காக நீங்க எதுக்காக உங்க மனைவி சீதாவை கொலை பண்ணீங்க? ஐயோ, சீதாவை நான் கொலை பண்ணனா? என்னங்க நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குற மாதிரி கேள்வி கேக்குறீங்களே? நான் எவிடன்ஸ் இல்லாம பிளைண்டா எந்த க்வெஸ்டனும் கேட்க மாட்டேன் மிஸ்டர் ரத்னம். எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவ சாகிற வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் அவ உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கூடவே இருந்து அவளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன். ராப்பாகலாக கண்ணு முழிச்சு ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்பத்திலிருந்து என் மருமக திவ்யாவுக்கு என் மேலே ஒரு சந்தேகம். சீதா கீழே விழுந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தது வரைக்கும் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். திடீர்னு எங்கிருந்தோ வந்த என் மருமக திவ்யா என்னை ஒரு கொலகாரன சித்தரிச்சதோடு மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடம்பு சரியில்லாமல் இருந்த என் பொண்டாட்டியை நானே பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் என் சீதாவுக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். எப்போ என் சீதா என்னை விட்டு போனாலும் அன்னைக்கு என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுங்க. மைலாட், இதுதான் இவரோட மிகப்பெரிய பலமே. ஒரு சின்ன டயலாக் கூட விசிறு தட்டாம அப்படியே அச்சு அசலா எவ்வளவு நேச்சுரலா நடிக்கிறாரு பாத்தீங்களா? ஒருவேளை நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகாம இருந்திருந்தா இப்ப இவர் நடிக்கிறத பார்த்து நானே உண்மைன்னு நம்பியிருப்பேன். அந்த அளவுக்கு இவர் ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறாரு. ஆதி, அண்ணனுக்கே இந்த நிலைமனா? அவர் கூட சுத்திட்டு தெரிஞ்ச பாவத்துக்கு நமக்கு என்ன நிலமாக போதோ? அண்ணனே மாட்டிக்கிட்டு தண்டனை கிடைக்கிற மாதிரி உறுதியாயிடுச்சுன்னா முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். மை லார்ட், இங்க நிக்க கூடிய மிஸ்டர் ரத்னம், இவர்தான் என்னோட அத்தை சீதாவை கொலை பண்ணிருக்காரு. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு.